வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங். இன்றைக்கி நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறது லெஜெண்டரி ஆக்டர், காமெடியன், டைரக்டர், ப்ரொடியூசர் சார்லி சாப்ளின். அண்ட் அவரை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்ப்போம். இவரோட பிறந்த நாள் April 16, 1889. 1952 பிரிட்டிஷ் ஸ்பை ஏஜென்சி FBI ரெக்வெஸ்ட்டுக்காக இவர் கம்யூனிஸ்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அதோட ரிப்போர்ட்டு இவரோட உண்மையான பேர் என்ன, இவர் எங்கே பிறந்தாருன்ற விஷயம் இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாதுன்றது தான். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், 1915 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் சார்லி சாப்ளின் லுக் அலைக் காம்படிஷன் ஒன்று நடந்தது. இதில் சார்லி சாப்ளின் கலந்துக்கிட்டார், ஆனால் அதில் அவருக்கு கிடைச்சது 3rd prize. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், டில் 1925 டைம் மேகசினோட கவர் பேஜில் ஒரு பொலிட்டிஷியனோ சயின்டிஸ்டோ மிலிட்ரி மேனோ இல்லை ஹையர் சொசைட்டியில் இருக்கவங்களோட ஃபோட்டோ தான் வரும். தி ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் ஆக்டர் இன் டைம் மேகசின் கவர் பேஜ், சார்லி சாப்ளின். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டராக இருந்தாலும் ஆக்டிங்காக இவருக்கு ஆஸ்கார் விருது கிடைக்கல. நான் ஆக்டிங் கேட்டகரியில் இவருக்கு 3 ஆஸ்கார் விருது கிடச்சிருக்கு. இன் 1929 சர்க்கஸ் மூவிக்காக பெஸ்ட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவார்டு வாங்கியிருக்காரு. 1972 செஞ்சுரியோட பெஸ்ட் மோஷன் பிக்சர் ஆர்ட் மேக்கிங்காக இவருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இன் 1973 லைம்லைட் படத்துக்கு பெஸ்ட் ஸ்கோருக்காக கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, 1972 ஆஸ்கார் வாங்கும் போது 12 minutes ஸ்டாண்டிங் அவேஷன் வாங்கியிருக்காரு. ஆஸ்கார் ஹிஸ்ட்ரியிலேயே லாங்கஸ்ட் ஸ்டாண்டிங் அவேஷன் இதுதான். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இவருக்கு 4 wife 11 குழந்தைங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஒய்ஃபுக்கு 1 குழந்தை, 4th wife 8 குழந்தைங்க. இதில் லாஸ்ட் பையன் கிறிஸ்டபர் பறக்கும்போது இவருக்கு வயசு 73. வாட் அ மேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இவரோட படம் எல்லாமே நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தனால இவரோட ஐபால் எல்லாரும் ப்ரௌன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அவரை நேரில் பார்க்கும்போது தான் அவரோட ஐபால் ப்ளூ கலர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த பீரியடில் இது ஹெட்லைன் நியூஸாகவே வந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், 40 வருஷம் யூஎஸில் இருந்தாலும் இவருக்கு யூஎஸ் சிட்டிசன்ஷிப் கிடைக்கல. இன் 1952 இங்கிலாந்துக்கு ஒரு டூர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவரால் யூஎஸ்குள்ளே என்டர் ஆக முடியல. அப்படியே இவர் போய் சுவிட்சர்லாண்டில் செட்டில் ஆகிட்டார். இன் 1972 இவருக்கு ஆஸ்கார் கொடுக்கும்போது தான் இவர் அடுத்து யூஎஸ்குள்ளேயே வந்தார். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், 1977 December 25 அன்னைக்கு அவர் இறந்துட்டார். அன்னைக்கு இறக்கும்போது அவரோட மதிப்பு $50 மில்லியன். அதோட மதிப்பு இன்றைக்கி $207 மில்லியன். அவர் பீக்கில் இருக்கும்போது யூஎஸ் பிரசிடெண்ட்டோட ரிச்சஸ்ட் மேனாக இருந்திருக்கார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யாரை பெயிண்ட் பண்ணலாம், இல்லை இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் கமெண்டை செலக்ட் பண்ணி வீக்லி ஒரு லக்கி வியூவரை நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். டெய்லி ஒரு வீடியோ போடுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தோட லக்கி வியூவர் நீங்களாக கூட இருக்கலாம். பாய், சி யூ இன் நெக்ஸ்ட் பெயிண்டிங் வீடியோ. அண்ட் திஸ் இஸ் உதயா ஸ்பீட் பெயிண்டிங்.